قرآن. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الحمد لله அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக சங்கை மிகுந்த குர்ஆன் ஷரீஃபுடைய விளக்கங்களை அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தொடரான முறையிலே இந்த திருக்குர்ஆன் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள், அதே போல ஜூமின் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சகோதரி சகோதரிகள், இவற்றை மிக கவனமான முறையிலே கேட்டு பயன்பெற வேண்டும் என்று மிக அன்பான முறையிலே வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் அனைவருக்குமே பரிச்சயமான அடிக்கடி ஓதப்படக்கூடிய ஒரு சூரத்து தான் இது, சூரத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்று துவங்கக்கூடிய இந்த சூரத்து மிக முக்கியமான ஒரு சூரத்து. நாம் அனைவரும் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக இந்த சூரத்தினுடைய கருத்துக்களையும் இந்த சூரத்தினுடைய விளக்கங்களையும் உலமா பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதை அனைவரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த சூரத்து மிக முக்கியமான பல அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சுமந்து வருகிறது. இந்த சூரத்துக்கு ஒரு சபபு நுசூல் இருக்கிறது. சபபு நுசூல் என்று சொன்னால் இந்த சூரத்தை இறங்கியதற்குரிய காரணம் என்ன? குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் அல்லது ஒவ்வொரு சூரத்துக்களும் சில இடங்களிலே இறங்குவதற்குரிய காரணங்கள் இருக்கின்றன. அதனுடைய பின்னணி என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே சில நிகழ்வுகள், சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, அல்லது சிலர் கேள்விகள் கேட்பார்கள். இவ்விதமான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கவனித்து திருக்குர்ஆனுடைய வசனம் இறக்கி வைக்கப்படும். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே முன்னோர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே நபி அவர்கள் பேசுகிறார்கள், நம்முடைய முன்னோர்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த பல உம்மத்தினர், பல சமுதாயத்தினர், பல நபிமார்களுடைய உம்மத்தினர் தீனுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அவர்கள் அர்ப்பணம் செய்து தங்களது கால நேரங்களை செலவு செய்து கொண்டிருந்தார்கள். அவ்விதமாக செலவு செய்தவர்களிலே சிலர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், சிலர் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அருமையான சஹாபா பெருமக்களுக்கு முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் மத்தியில் சொல்கிற நேரத்திலே பொதுவாக சஹாபாக்களுடைய பழக்கம் அல்லது அவர்களுடைய குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான செய்தியை சொன்னால் உடனே அவர்கள் ஆசைப்படுவார்கள், அதை போன்று நன்மையை நான் செய்து கொள்ள வேண்டும், அதே போன்று நன்மையை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆசைப்படுவது சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம். இந்த பழக்கம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையான அத்தியாவசியமான ஒரு பழக்கம். இன்றைக்கு கூட நாம் ஒரு விடயத்தை சொல்லித்தருகிற நேரத்திலே அவற்றை அடைந்து கொள்வதற்கு, அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன என்று முயற்சி செய்ய வேண்டியதும், அதற்காக வேண்டி நேரம், காலம், பணம் இவற்றை நாம் ஒதுக்கி செலவழிக்க வேண்டியதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக, படிப்பினியாக நாம் கொள்ள முடியும். சஹாபாக்களிடத்திலே இவ்விதமாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, முந்தைய சமுதாயத்தினர் அவர்களுடைய ஆயுள் நீளமாக இருந்தது, சிலர் 100 வருடங்கள், சிலர் 150 வருடங்கள் என்றெல்லாம் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் பலம், அவர்களுடைய மன தைரியம், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் கூட மிக பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கிறது. அதாவது சமூக கூட்டத்தினர்
ஆது சமூதி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மிக பெரிய மனிதர்கள். அவர்களுடைய உருவமும் அப்படி, அவர்களுடைய பலமும் அப்படி. அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்கிற பொழுது அவர்கள் மலைகளை எல்லாம் கையால் குடைந்து தங்களுக்குரிய வீடாக அமைத்துக் கொள்வார்கள் என்ற சக்தி அந்த மக்களுக்கு இருந்தது. இப்ப சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள், அந்த மக்களுக்கு அவ்வளவு சக்தியும் பலமும் நீண்ட ஆயுளும் இருந்து எங்களுக்கு கொஞ்சம்தானே எங்களுடைய வாழ்க்கை. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்குரிய ஆயுள் காலம் சுமார் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதை கேட்டவர்கள் அதைத்தான் கேட்டார்கள், யா ரசூலல்லா, 60-70 வயசுன்றால் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, முந்தி உள்ளவங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து நன்மைகளை தேடி இருக்கிறாங்களே, அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி நன்மை தேடிக்கொள்வது? இப்படி அந்த நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு உழைப்பது எவ்விதம், எங்களுக்கு காலம் நேரம் போதாதே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். பெரும்பாலும் இன்றைய காலத்திலே நாங்கள் உழைப்பதற்கு நேரம் போதாது, அல்லது பொருள் தேடுவதற்கு வீடு கட்டுவதற்கு காலம் நேரம் போதாது என்று சிந்திக்கின்ற ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய வழிமுறை அமல் செய்வதற்கு நேரமும் காலமும் போதாமல் இருக்கிறது என்கின்ற அந்த ஆவல், அந்த தன்மை ஒரு மூமினுக்கு அவனுடைய இரத்தத்திலே ஊறி இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். இவ்விதமாக அவர்கள் கேட்டவுடன் தான் அல்லாஹ் ஜல்லஷான் கொடுத்தான், அவர்களுடைய அந்த ஆசைக்கு தோதுவாக, நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா நேரம் காலம் போதாது என்று, உங்களுக்கு நாங்கள் ஒரு இரவை நாங்கள் தருகிறோம், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாங்கள் தருகிறோம், வேண்டுமென்றால் அல்லது முடிந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு முக்கியமாக ஒரு செய்தியாக தருகிறார். அதுதான் நமக்கு இந்த சூரத்தினுடைய முக்கியமான விஷயம். அதிலே அதாவது 1000 மாதங்கள் என்கின்ற பொழுதும் சுமார் 80-82 வருடங்களை விட மேலான காலம், அப்போ ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு காலம் கிடைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் 10 வருடத்தில் எவ்வளவு காலங்களை அடைந்து கொள்ள முடியும்? அதுவும் லைலத்துல் கத்ரை மிக குறிப்பிட்டு எல்லா கால நேரம் எல்லாம் சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை எல்லாம் விரிவாக நான் உங்களுக்கு விளக்கமாக அந்த இடத்திலே சொல்கிறேன். இதுதான் இதற்குரிய சபபுன் நுசூல் என்று சொல்லப்படுகிறது, இதுதான் இறங்குவதற்குரிய காரணம். இப்போது நாங்கள் இங்கே பார்க்கிற நேரத்திலே அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ர், இப்போ நம் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும், சூரத்துல் கத்ர் என்கிற பொழுது கத்ர் என்ற வார்த்தைக்கு கண்ணியம் என்பது பொருள், கண்ணியமுடையது. கத்ர் என்ற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கின்றன. இந்த இடத்திலே சிறப்பானது அல்லது கண்ணியமானது என்கின்ற அர்த்தம். நாம கலா கதிர் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். கலா கதிர் என்றால் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த வார்த்தைக்கு அதுக்கு வேறு அர்த்தம். இந்த இடத்திலே கண்ணியமானது சிறந்தது, அதான் சூரத்துல் கதிர். கதிர் என்றால் அல்லாஹ், அது எவ்வளவு சிறப்பு, எப்படி சிறப்பு என்ற செய்தியெல்லாம் ஆயத்துக்குள்ளே அல்லாஹ் சொல்கிறான். இதில் பாருங்க, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கெல்லாம் நினைவுபடுத்துகிறான். அதாவது எங்களுடைய வேத நூல், உலகத்திலே மிகச் சிறப்பான வேத நூல், இறங்கிய நாள் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் அழிந்து போகாத, ஒரு புள்ளி கூட மாற்றப்படாத வேத நூலாகிய குர்ஆன் இறங்கிய செய்தியை இந்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ குர்ஆன் இறங்கிய விஷயம், இதனுடைய அர்த்தம் நாம் ஒவ்வொன்றாக பார்த்தால், இன்னா இன்னா என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தைக்கு நாங்கள், நாம் என்று அர்த்தம். இன்னா நாங்கள் அல்லது நாம், இன்னி என்று சொன்னால் நான், இன்னி என்று சொன்னால் நான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கு, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். துவாக்களில் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கு, இன்னின்னா நான், இன்னா என்று சொன்னால் நாங்கள். அப்ப நாங்கள் என்பது சும்மா வெறுமனே அல்ல, அரபியினுடைய ஒவ்வொரு அந்த நுக்தாவுக்கும் இந்த சத்துக்கு ஒரு அர்த்தம் அங்கே துணித்து வரும். அதில் என்னென்று கேட்டால், நிச்சயமாக நாங்கள், அதுவும் சில ஊண்டி நல்ல உறுதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குது. இன்னா நிச்சயமாக நாங்கள், நாங்கள் என்று சொன்னால் அதில் இன்னா இன்ன என்பதற்குள்ளே அங்கே நிச்சயம் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல நல்லா குறிப்பிட்டு சொல்கிறான், இன்னா நான்
நிச்சயமாக நாங்கள் அன்சல்நாஹு அன்சல்நா நாம் இறக்கி வைத்தோம் அன்சல்நா என்று சொன்னால் இறக்கி வைத்தோம் அன்சல இறக்கினான் அந்த நா என்பது அடிக்கடி பாருங்க இன்னா என்பது இருக்கிற நாதான் நான் நாங்கள் என்பது நா என்பது அந்த நாங்கள் என்பது தான் குறிக்கும் அப்ப இன்னா நாம் அன்சல்நா இறக்கினோம் ஹூ அதை இறக்கினோம் எது அல் குர்ஆனை அதை இந்த இடத்துல படிக்கிறது இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் இன்னா அன்சல்நாஹு இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் அப்ப இறக்கி வைத்தோம் இந்த குர்ஆன் அப்ப குர்ஆன் அதனுடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான் எப்ப இறக்கினோம் தெரியுமா லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கி வைத்தோம் எங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கமான வார்த்தை லைலத்துல் கத்ர் ரமலானுடைய காலம் வந்துட்டாலே லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் பேசி லைலத்துல் கத்ர் லைலுன் லைலத்துன் அல்லது லைலுன் இரவு நஹாருன் பகல் பகல் பொழுதுக்கு சொல்றது நஹார் லைலுன் அல்லது லைலத்துன் என்று சொன்னால் இரவு என்பது பொருள் கதிரண்டா கண்டியமானது இப்போ நீங்கள் நாம் தமிழில் இவ்வளோ காலம் நீங்கள் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கு எல்லாரும் நம்ம வாயில் எல்லா சின்ன பிள்ளைக்கும் தெரியும் லைலத்துல் கத்ர் கண்ணியமான இரவு சிறப்பான இரவு சங்கையான இரவு என்று சொல்லி அந்த கண்ணியம் என்ற வார்த்தையை துணிக்கிற எந்த பதத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும் அப்போ இன்னா அன்சல்நாஹு அந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் கதிர் லைலத்துல் கத்ரிலே கதிருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் கதிருடைய இரவில் நாம் இறக்கி வைத்தோம் இப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இப்ப குர்ஆன் எப்படி இறங்கப்பட்டுச்சு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயது நெருங்கக்கூடிய நேரத்தில் ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த குகையிலே போய் தனிமையிலே இருப்பார்கள் அப்படி கொஞ்ச காலம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு நாள் அந்தி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பிரகாசம் ஒன்று தன்னை நோக்கி வாரதை பார்க்குறாங்க அந்த பிரகாசத்தை தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பவராயிருந்துச்சு அமிதமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவர்களுக்கு அருகாமையில் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு மனிதன் வந்து நிற்கிறார் மனித வடிவத்திலே அந்த மனித வடிவத்திலே யார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் அங்கே வராங்க இந்த சம்பவத்தை நம்ம ஒரு பயானம் சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு மணி நேரம் சொல்லுவோம் அப்போ நபி அவங்க ஹிராவில் இருக்கிறாங்க ஹிரா குகை மக்காவுக்கு போனவங்க அதிகமானவங்க போய் பார்த்துருப்பீங்க ஹிரா குகை அதாவது உயரமான மலையாக இருக்கிறது அது இப்போது இப்போ இந்த சமீப காலத்தில் 2-3 மாதங்களாக ஹிரா குகையை டிஜிட்டல் வடிவத்திலே சவுதி அரசாங்கம் பணியே இருந்து பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டாங்க அதாவது ஒரு டூரிஸ்டுடைய சிந்தனையில் அது இப்போ போகுது அந்த ஹிரா குகை சவுர் குகை இதெல்லாம் இப்போது பணியே இருந்து பெரிய திரையில் பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளே இருப்பது நாங்கள்லாம் நீங்கள் போயிருப்பீங்க அழைச்சிட்டு போகக்கூடிய ட்ராவல் சொல்லுவாங்க அதுவும் பாருங்கன்னு சொல்லி சரி மேலே ஏறுவோம் என்று சொன்னால் அதிகமான பேர் ஏறுறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ இது உள்ளுக்கு போய் பெருசாக ஒரு அதாவது சின்ன கல் சின்ன குகை அதை இப்போ அந்த முழு வடிவமும் காட்டப்படக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த ஹிரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் தங்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தோடனே தான் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எத்தராது என்று சொல்கிறாங்க இக்ரா என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு இக்ரா என்று சொன்னால் அர்த்தம் என்ன ஓதுங்க படியுங்க வாசியுங்க என்ற அர்த்தத்தை சொல்லு படியுங்கள் என்ற அர்த்தம் அப்போ ஓதுங்க நம்மளோட பாசையில் சொல்கிறோம் ஓதுங்கன்ற அர்த்தம் அப்போ ஓதுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மா அன பிகாரியின் எனக்கு ஓத தெரியாது ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது நுபுவத்துக்கு முன்னால் எழுத படிக்க தெரியாதவர்களாகத்தான் இருந்தார் எழுத படிக்க அது அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி ஒரு அவன் வச்சிருந்தான் ஏனென்றால் கடைசியில் எழுதி சொல்லிடுவாங்களே முஹம்மது அவர்கள் எழுதின குர்ஆன் இன்றைக்கும் கூட சில மாற்று மத சகோதரர்கள் தமிழில் பேசக்கூடியவர்கள் கூட முஹம்மது நபி எழுதின குர்ஆன் என்று இன்றைக்கும் பேசுகிறான்
குர்ஆன் எப்படி இறங்கப்பட்டது என்பது கூட இன்னும் அந்த சமூகத்துக்கு போய் சேர இல்லை. அப்ப இந்த குர்ஆன் எழுதினாங்க அல்லது வாசிச்சாங்கன்ற நம்பி அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வகையில் அவங்களை அப்படி பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். அப்ப சொன்னாங்க எனக்கு ஓத தெரியல, எனக்கு வாசிக்க தெரியா. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை கட்டி பிடிக்கிறான். மூணு முறை கட்டி பிடிச்சி மூணாவது முறை இக்ரா என்று சொன்ன நேரத்தில் தான் அவர்களுடைய நாவில இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த அஞ்சு ஆயத்துகளும் வெளிப்பட்டுச்சு. நபி அவங்களுடைய நாவில வந்துச்சு. அந்த ஆயத்துகள் வெளியே வந்தோடனே நபி அவங்களுக்கு கடுமையான பயம் வந்துருச்சு, அவங்களுக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா முன்பின் தெரியாத ஒரு மனிதன் வந்து நம்மளை கட்டி அணைச்சி இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது. நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம், மனதில் ஒரு மாற்றம், அவர்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், உடலில் ஒரு மாற்றம், இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையான நடுக்கம் ஏற்பட்டுருச்சு. உடனே அங்கிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, நபி அவங்க கதீஜானாவுடைய வீட்டுக்கு வந்தாங்க. இது குர்ஆனுடைய ஆரம்ப விஷயங்கள். இன்ஷால்லா இக்ரா பிஸ்மி இறங்கக்குள்ளே நான் முழுசா அதோதற்குள்ளே இன்னும் இதனுடைய விரிவான விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்ப இதுதான் குர்ஆன் இறங்கியதுடைய வரலாறு. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா, லைலத்துல் கத்ரில் குர்ஆன் இறக்கி வச்சோம்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா, லை குர்ஆன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வினுடைய லௌஹுல் மஹ்ஃபூல். லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொன்னா சகல விஷயங்களும் பதியப்பட்ட ஒரு ஏடு அல்லது ஒரு புத்தகம். அதை நீங்க இந்த கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்ல சொல்றேன்னு சொன்னா அவைகள் முழுதான் இன்றைக்கு எல்லா விஷயங்களும் பதியப்படுற அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர்கள் போன்கள் இன்றைக்கு இருக்குது. அப்ப உலகத்துல சகல விஷயங்களும் பதியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏடு புத்தகம் அல்லது மிகப்பெரிய ஒரு டிஸ்க்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்டதான் இந்த லௌஹுல் மஹ்ஃபூல். லௌஹுல் மஹ்ஃபூல பத்தி சொல்லப்படுது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் கூட அதில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்தை வச்சுக்கோமே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய இப்ப நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாகவும் நீங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்வதாகவும் கூட லௌஹுல் மஹ்ஃபூல்ல பதியப்பட்டது. என்ன அந்த பதியப்பட்டது தான் எங்களுக்கு ஓடிக்கொண்டீங்க. எப்படி நாம் ஒரு டிவியில நீங்க ஒளிப்பதிவு செஞ்சுட்டு அதை டிவியில திருப்பி போடுறீங்களோ அதே போலதான் எங்களுடைய எல்லா டீட்டெயிலும் எங்கள் எல்லா விவரங்களும் எல்லா நடவடிக்கைகளும் முழுசாங்க பதியப்பட்டிருக்குது. இப்ப நாம எங்களை பிளே ஆகி ஓடிக்கொண்டீங்க. இது லௌஹுல் மஹ்ஃபூல்ல விஷயம். குர்ஆனும் அங்க பதியப்பட்டிருக்கிறது. குர்ஆன் பதியப்பட்டிருக்கிற குர்ஆன அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, லைலத்துல் கத்ருடைய இரவிலே லௌஹுல் மஹ்ஃபூலிலே இருந்து முதல் வானத்துக்கு இறக்கி வைக்கிறான். குர்ஆன் லைலத்துல் கத்ரில் இறங்கினதுன்னு சொன்னால் விளக்கம் என்னென்றால் மொத்தமாக 30 ஜுசு குர்ஆனும் லௌஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு இறக்கி வைக்கப்படுறாங்க. இதுதான் லைலத்துல் கத்ரில் இறங்கினது என்பதற்குரிய அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்கே ஹிராவுல கொடுத்தது, அதுக்கு பொண்ணு கொஞ்சம் 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 வந்தது, அது அல்ல லைலத்துல் கத்ரில் இறங்கின என்பதற்குரிய அர்த்தம். இதுதான் மொத்தமான குர்ஆன் மொத்தமாக முதல் வானத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டது. முதல் வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிது போன்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இருந்து நபி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிச்சு. முதலாவது இக்ரா என்பது இறங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் குர்ஆன் வர இல்லை. அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் சூரத்துக்கள் இறங்கி 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் இறங்கிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவில் 13 ஆண்டுகள், மதீனாவில் 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகளுக்குள் இந்த 30 ஜுசு குர்ஆன் இறங்கியது. இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறது பாருங்க, இன்னா நாங்கள் அன்ஸல்லாஹு அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். இதுதான் லைலத்துல் கத்ர் இறக்கி வைச்சோம் என்பது அர்த்தம். அப்ப ஃபீ என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா, ஃபீ லைலத்துல் கத்ர், ஃபீ லைலத்தின் இரவிலே. இந்த அரபு வாசங்கள் சில வார்த்தைகள் அடுத்தவரை சேர்ந்து வரக்கூடாது, அதுக்கு பொருள் வரும். ஃபீ என்பதற்கு இப்ப வீட்டிலே இரவிலே அந்த அர்த்தத்தை கொடுக்கும். ஃபீ என்பது ஃபீ லைலத்துல் கத்ர், கதருடைய இரவிலே. அரபுக்கு நாம் இங்கிருந்து அர்த்தம் சொல்லி கொண்டு போறோம். கதருடைய இரவிலே அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம், அப்படிதான் பேச முடியும். அப்ப இப்ப எப்படி இறக்கப்பட்டது என்ற விஷயம் உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும், வழங்கி இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க,
நீலத்தோடு கதிரை இறக்கி வச்சோமே, இப்போ நீலத்தோடு கதிர் என்னப்பா, அதனுடைய பவர் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற குரான் என்பது நான்கு வேதங்களில் ஒன்று, இறுதி வேதமாக வந்திருக்குது, இறுதி நபிக்கு வந்திருக்குது. குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கும். இப்போ இன்னா அஞ்சல் நாகு சொன்னால் எண்ணி பாருங்க எத்தனை எழுத்துண்டு, ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும். அவ்வளவு பவரான குரான். இந்த குரானை யாராலையும் அழிக்க முடியாது, இந்த குரானுடன் யாராலும் மோத முடியாது. அதிகமான வீடியோக்கள் வருவதை பார்ப்பீர்கள், அதாவது குரானை போட்டு கிழிச்சி பத்த வைக்கிறது, குரானை போட்டு சிறப்பால மிதிக்கிறது, குரானை அசிங்கப்படுத்துவது போன்ற சில வீடியோக்கள் காபிர்களும் செய்கிறாங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாத முஸ்லீம் என்று பேர் வச்சவனும் செஞ்சிருக்கிறான். அண்மையிலே ஈஜிப்டை சேர்ந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஈஜிப்டை சேர்ந்த ஒரு மனிதன், அவன் பேரில் முஸ்லீம், அவன் குரான் மேல என்ன செஞ்சு குரானை ஏறி மிதிச்சு கடைசியில் அதை கிழிச்சி வீசுறது ஒரு காட்சி ஒன்று வந்து, அவர் முஸ்லீம், அவன் ஈஜிப்டில் பிறந்தவன். அப்போ நாங்களாம் இஸ்லாம் முஸ்லீம் என்று சொன்னால் யாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எல்லா விஷயத்தையும் கண்ணியப்படுத்தி செஞ்சுட்டு போனார் தான் முஸ்லீம், இல்லை என்று சொன்னால் அவர் காபிராகிடுவார். குரானை அவமதித்தால் காபிராகிடுவார், குரானை அசிங்கப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் செஞ்சால் காபிராகிடுவார். அதனால் ரொம்ப கவனமான விஷயம். அப்படி அதி அற்புதமான வேத நூல் குர்ஆன். அப்போ அந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர் இறக்கினோம், ஏன் தெரியுமா, லைலத்துல் கத்ரும் அவ்வளவு பவரானது. குர்ஆனை கொண்டு லைலத்துல் கத்ர் சிறப்படைந்ததா, லைலத்துல் கத்ரை கொண்டு குர்ஆன் சிறப்படைஞ்சதா என்று கேட்கிற அளவுக்கு ரெண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சினது, ரெண்டுடைய சிறப்பும் ஒன்றை ஒன்று மிஞ்சின அளவுக்கு அவ்வளவு பவரானது. இப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்ல போகிறார் பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு சொல்லி என்பது கேள்விக்குறி, மா என்பது கேள்விக்குறி, அதற்கு என்ன அல்லது எதற்கு என்று சொல்லக்கூடிய அர்த்தங்களை கொடுக்கும். மா மா வா அப்படி சேர்ந்து வரும் என்ன அர்த்தம், அவர் ராவ விட்டு போட்டு மா என்பது வரும். வமா அதுராக, அப்ப நீங்கள் அது என்னவென்று அறிவீர்களா, லைலத்துல் கத்ர் என்பது அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, அல்லது உங்களுக்கு எது அறிவித்தது, அப்படி பல அர்த்தங்களை சொல்லலாம். உங்களுக்கு லேசி வழங்குறதுக்காக வமா அதுராக அதுராக அதுரக்க என்று சொன்னால் அறிந்து கொண்டான் அல்லது அடைந்து கொண்டான். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது அல்லது ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வது, அது அடைந்து கொள்வது என்னும்போது இன்னும் விரிவான அர்த்தத்தை உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுமா, வமா அதுராக நீங்கள் அறிவீர்களா, வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், இங்கேயும் மா என்ன என்ற அர்த்தத்தான் கொடுக்குது. மா லைலத்துல் கத்ர், கண்ணியமுள்ள இரவின் மகிமையை நீங்கள் அறிவீர்களா. மா லைலத்துல் கத்ர் அப்படின்னா லைலத்துல் கத்ர் என்னவென்று அறிவீர்களா, லைலத்துல் கத்ர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா. இப்ப யாரை பார்த்து, நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறது, நபியை பார்த்து கேட்டால் நபியினுடைய உம்மத்தை பார்த்து கேட்கிற மாதிரி, நபி அவங்கள சொல்ல நபி அவங்கள மெயின் குறிப்பிட்டு சொல்லப்படும், புல் நீங்க சொல்லுங்க, அது நபிய நபிய நாயகமே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுங்கன்னா எங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதுதான் விஷயம். அதனால மமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளவும் இல்லை. அப்ப அப்படி அல்லாஹ் ஒரு கேள்வியை வைக்கிறான், ஏன் தெரியுமா கேள்வியை வைக்கிறது, கேள்வியை வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய சிந்தனை இன்னும் வேலை செய்யணும். உனக்கு அப்படி தெரியுமா, ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு ஒரு முதலாளி சொல்றாரு, அதை பத்தி உனக்கு தெரியுமா, இது என்ன இதனுடைய பொறுமதி உனக்கு தெரியுமா, ஒரு சாமானை கையில கொடுக்குறாரு, ஏன்பா அது ரொம்ப கவனம், இது இதனுடைய பொறுமதி உனக்கு தெரியுமா, அப்படி கேட்கக்குள்ளே ஆஹா கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு மனநிலைமை எங்களுக்கு வரும். அது மாதிரி தான் இந்த இடத்துல அல்லாஹ் கேட்கிறது, லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா. அப்ப லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தைக்கு இப்ப உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டு, அதனால நம்ம லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை பாவிக்கலாம்.
அமிதமாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கேட்டு போட்டுத்தான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறான். அதாவது நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல கேட்டீங்களே, நீண்ட காலம் அமல் செய்யணும், நீண்ட காலம் இபாதத்து செய்யறதுக்குரிய நேரங்காலம் கிடைக்குமான்னு எல்லாம் கேட்டதுக்கு லைலத்துல் கத்ர் தந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி. லைலத்துல் கத்ரி என்பது, லைலத்துல் கத்ரி என்பது ஹைரன், சிறந்ததாகும். ஹைரன் என்றால் சிறந்தது. கெடுதிக்கு என்ன சொல்ற? ஷர்ரன். இப்ப முந்தைய வந்திருக்கு இதா சுல்சிலா, அதுல வரும் ஹைரன் ஷர்ரன். ஹைரன் என்றால் நல்லது, நலவு. ஷர்ரன் என்றால் கெடுதி. இப்ப எந்த ஒரு விஷயம் ஒரு மனிதன் பேசும்போதும் ஹைர் ஹைர் என்ன நல்லது, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் பறக்க செய்வோம். ஒரு விஷயத்தை நாம சொல்லும் போது ஹைர், அது பறக்க செய்வோம். ஷர்ரன்டா கெடுதி, தீமை, பாவம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் ஹைரன், சிறந்ததாகும். இப்ப இதை விட எப்படி சிறந்தது? சும்மா சிறந்ததுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தானே நம்ம சொல்லுவோம் நல்லது நல்லது. சிறந்ததாகும் எப்படி? மின் அல்ஃபி ஷஹ்ரின், மின் அல்ஃபி ஷஹ்ரின், ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும். ஆயிரம் மாதங்களை விட. இப்ப இவங்க கேட்டது வருஷ கணக்கு தான் கேட்டாங்க, நீண்ட ஆயுள் அவங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் தானே யார சொல்லலாம், நான் அவங்கள போல எப்படி அமல் செய்யற? அப்படியா, உனக்கு ஒரே இதுல நான் தாரேன் என்று சொல்லி என்ன, உங்களுக்கு முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முடிந்தால் வென்று கொள்ளுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் தந்து இந்த இடத்துல சொல்றார். அப்ப உங்களுக்கு தாரோம் ஹைரும், அந்த ஒரு இரவு சிறந்ததாக இருக்கும். இரவு சொன்னா அந்த இரவும் பகலும், லைலத்துல் கத்ர் சொன்ன தெரியுமா, இரவுன்னு சொல்ல பொதுவாக அப்படித்தான் அரபியில வந்து. இப்ப நாம் எப்படி உயர்தினை அகர்தினை வரக்குள்ள உயர்தினையை நாம முதல்ல சொல்லுவோம், ஆம்பளையும் பெண்களையும் இருக்கும் போது இப்ப நாம சகோதரர்கள் என்று நாம சொல்லிடுவோம். அப்ப எல்லாரையும் சேர்த்தா அது குறிக்கும். அதே போல அல்லாஹுடைய வார்த்தைகள்ல பெரும்பாலும் வந்து இப்ப இரவுன்னு சொல்லிட்டா இரவோடு சேர்ந்து பகலும் தான், முழு நாளும் அர்த்தம். அப்ப அந்த முழு நாளும் சிறந்தது, ஆனா அதுல மிக விசேஷம் அந்த இரவு தான். மகரிபுல இருந்து சுபகு வரைக்கும் உள்ள நேரம் அது அற்புதமான நேரம், அற்புதமான காலம். இப்ப பாருங்க, ஹைரன் சிறந்ததாகும், மின் அல்ஃபி ஷஹ்ரின், இந்த இடத்துல ஆயிரம் மாதங்களை விட. இப்ப மின் என்று சொன்னால் மின்னுடா விட என்ற அர்த்தத்துக்கு வரும். எப்படி உங்களுக்கு ஃபி என்பது இரவிலே அதிலே என்ற அர்த்தம் வச்சோ, மின் என்ற அர்த்தம் இந்த இடத்துல மின் அல்ஃபி ஆயிரத்தை விட என்ற அர்த்தத்துக்கு வரும். போட்டிருக்கிறேன் மின் விட என்ற அர்த்தம். அல்ஃபுன் என்று சொன்னால் ஆயிரம், ஆயிரம் அல்ஃபுண்டல் ஆயிரம், மிகத்துண்டல் நூறு. இந்த வார்த்தைகளே உடனே பாடமாய்க் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. மிகத்துண்டு சொன்னால் நூறு, அல்ஃபுன் சொன்னா ஆயிரம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்ஃபுன் ஆயிரம், ஷஹ்ருன் மாதம், ஷஹ்ருன் மாதம், சனத்துன் சனத்துண்ட வருடம், ஷஹ்ருன் மாதம், சனத்துன் வருடம், யௌமுன் நாள், யௌமுன் யௌமுன் ஒரு நாள், ஷஹ்ருன் மாதம், சனத்துன் என்பது வருடம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறோம் பாருங்க, அப்ப மின் அல்ஃபி ஷஹ்ரின், ஷஹ்ருன் மாதம், அல்ஃபுண்டல் ஆயிரம், மின் இந்த விட இருக்கே நாம வச்சுக்கொள்ள இது நாம இதுக்கே நாம சாதாரண. இப்ப நாம் சொல்ற மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாதாரண வச்சு பார்க்கலாம், அர்த்தம் சொல்லி பார்க்கலாம், சொல்லி பார்க்கணும், சொல்லும் போதுதான் பயனுள்ளதா இருக்கு. அப்ப அல்ஃப் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும், ஆயிரம் மாதங்கள். அப்ப இந்த ஆயிரம் மாதங்களை சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு தருகிறோம். இப்ப எங்க எல்லாருக்கும் அது தெரியும், எப்ப இது இருக்குது, ரமலானுடைய மாதத்து. நபி அவங்க எல்லாம் அப்படி எங்களுக்கு நெருக்கி கொண்டாந்து தராங்க, ரமலானுடைய மாதத்து. ரமலானுடைய மாதத்தில் எப்ப இருக்குது? நபி அவங்க சொன்னாங்க பிந்தின பத்துல. இப்ப நாங்க முப்பதாகவும் நான் பிரிக்கிறோம், முதலாவது பத்து, இரண்டாவது பத்து, மூணாவது பத்து, பிந்திய பத்துல இருக்குது. பிந்திய பத்திலும் எதில ஒற்றைப்பட கூடிய நாட்கள், இப்ப பிந்தின பத்துல இருபதுல இருந்து தொடங்குது,
அப்ப 21 23 25 27 29 அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவும் இந்த நாட்களுக்குள் இருக்கு. இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்ப இப்படி எல்லாம் குர்ஆன் இறங்கினோம்னு எல்லாருக்கும் சரி சந்தோஷம். சஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா எப்ப அது எங்க வரும் ஒரு இரவுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு இந்த நாளும் நேரமும் அறிவிக்கப்பட்டுச்சு. அறிவிக்கப்பட்டோடனே நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தா ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சண்டை பிடிக்கிற நேரத்துல எனக்கு மறந்து போயிடுச்சு, எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இது ரெண்டு விஷயமே. அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட ஒத்துமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் என்ற விஷயம் இங்க வலியுறுத்தப்படும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட பிரச்சனை படுத்தி கொண்டு நாங்க எல்லா மனிதர்களுடனும் ஒற்றுமையாக இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களுடன் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடன் ஒற்றுமையாக நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதற்குள்ளேயும் மிக முக்கியமாக முஸ்லீம்களாக நாங்கள் ஒரு இடத்தில் பள்ளிவாசலில் ஒன்று சேர்கிறோம், அல்லது நம்முடைய ஒரு ஊரில் ஒன்று சேர்கிறோம், அல்லது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் ஒன்று சேர்கிறோம். இப்படிப்பட்ட முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், அதாவது ஒருவர் இன்னொருவருடன் சண்டை தக்கம் பிடித்து கொண்டாலோ, அல்லது ஒருத்தர் ஒரு மேல பொறாமப்பட்டு கோல் சொல்லி பிரச்சனைப்படுத்தி குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருந்தாலோ, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நின்று போயிடும் என்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான். வீட்டுக்குள் கணவன் மனைவி சண்டை பிடிச்சு கொண்டிருந்தால் பரக்கத்து நின்று போகும். பிள்ளைகளிடத்துல நல்ல பக்குவம் வராது, பிள்ளைகள்கிட்ட அறிவு வளர்ச்சி ஏற்படாது. வீட்டுல சண்டை வந்தா ஒரு சனம் கொண்டாண்டி இந்த நேரம் சண்டைன்றா உடனே அங்க பறக்கத்து அங்க கட் ஆகும். பிள்ளைகள்கிட்ட நல்ல குணநலம் வராது, அவங்கள்ட்ட நல்ல கல்வி வரமாட்டார், நல்ல அகலாக்கு அதபொழுக்கம் வரமாட்டார். இந்த எந்த வீட்டுல எடுத்து பார்த்தாலும் அதபொழுக்கம் இல்லாத பிள்ளைகளுடைய குடும்பத்தை கொஞ்சம் பார்த்தா அங்க உங்க அப்பாவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறத நம்ம சாதாரணமா பார்க்கலாம். அப்ப அதனால பெரியவங்களா இருக்கக்கூடிய நாங்க ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயங்கள். இது என்னென்ன பாருங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய விஷயம், ரெண்டு பேர் சண்டை பிடிச்சதுனால நபி அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒரு எச்சரிக்கை தான் நமக்கு, அது எச்சரிக்கை. அப்ப நபி அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டன்ற நபி அவங்களுக்கு மறதியா இல்லை? அல்லாஹ் சில விஷயங்களை நபி அவங்க பேசுறது எல்லாமே வகையுடைய அடிப்படையில், வகையின்னா அல்லாஹ் அறிவிச்ச விஷயம்தான் பேசுறாங்க. சில நேரங்களில் சில விஷயங்களை நலவுக்காக வேண்டி நபி அவர்களுக்கு மறக்க வச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாள், இத்தினாவது நாள் இந்த நேரத்துக்கு தான் லைலத்துல் கத்ருடைய நேரம் என்று சொல்லியிருந்தா எல்லா மக்களும் அதில் புழுந்தடிச்சு கொண்டிருப்பாங்க, மற்ற நேரத்தில் எல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாம் சுருக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது, பிந்திய பத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, ஒற்றைப்படக்கூடிய நாட்களிடம் சீவம் பண்ணுங்க. அதிகமாக 21வது நாள் எல்லா நாளும் சொல்லப்படுது. எங்களுடைய ஒரு சில இமாம்கள் 27வது நாளில் லைலத்துல் கத்ர் இருக்கும் என்று கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுடைய பள்ளிகளில் கூடுதலாக அந்த 27வது நாளை கொஞ்சம் விசேஷமாக அமளி பாதத்து செய்ததுக்காக வேண்டி ஒதுக்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வற்றையும் விட விசேஷம் என்ன தெரியுமா, நாம் ஒவ்வொருவருமே இந்த பிந்தின பத்தில் 21, 23, 25, 27, 29 முயற்சி செய்யணும். அதைவிட லைலத்துல் கத்ர் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் பிந்திய 20லிருந்தே பெருநாளுடைய நாள் வரைக்கும் முழு இரவுகளை நாம் ஹயாத்தாக்கினால் எப்படியாவது ஒன்றுக்குள்ள சுவராக இருக்கு. சில நேரங்களில் பொறைகள் மூலமாக ஒன்றுக்கு பின்னுக்கார விஷயம் எல்லாம் நீக்குது. அதனால பிந்திய பத்த முயற்சி பண்ணுறது. அப்போ லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். ஒரு மனிதனுக்கு ஒரு முறை கிடைச்சால் 80-82 வருஷங்கள் நன்மை செஞ்ச நன்மை. இரண்டு கிடைச்சிட்டால் அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி கடைசியில் பார்த்தண்டா ஒரு 10 வருஷம் கிடைச்சிட்டு சொன்னால் 1000 வருஷம் வாழ்ந்த நன்மை கிடைச்சிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மகத்துவமான நிலைமையைத்தான் நாளை தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் அமல்ச்சியை கேட்டீங்க இல்லையா, நீங்கள் பிடிச்சி அமல் செஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இதில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி தேடிக்கோங்க என்று சொல்லக்கூடிய விஷயம், அவ்வளவு மகத்துவமான நாளில் தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த லைலத்துல் கத்ர் வச்சு அதில் குர்ஆனை நாம் இறக்கி தந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், 1000 மாதத்தை விட சிறந்தது. சரி, இன்னும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றா 4வது ஆயத்து
நாலாவது ஆயத்து ஜூம்ல இருக்கக்கூடிய இடையில கட்டா இருக்குன்னு சொன்னா இந்த நாலாவது ஆயத்திலே தனசலுல் மலாஇக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். இந்த இடத்துல லைலத்துல் கத்ருடைய இரவில் இருக்கிற விசேஷம் அல்லாஹ் சொன்னான். என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்கேயும் பாருங்க, தனசலுல் மலாஇக்கத்து தனசல தனசல என்றாலும் இறங்கினான் என்று அர்த்தம். தனசலுல் மலாஇக்கத்து தனசலு இறங்குவார்கள், அல் மலாய்க்கா வானவர்கள், மலாய்க்காமார்கள் இறங்குவார்கள், வர்ரூஹு ரூஹ் அவர்களும் வருவார்கள். ரூஹ் என்றா யாரு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலாய்க்காமார்கள் அவர்களுடைய விசேஷ ரூஹ் என்று குர்ஆன்ல வரக்கூடிய இடங்களில் இது இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர், அவர்கள் தான் தூது. அல்லாவிடத்தில் இருந்து குர்ஆன நபி அவங்களுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மலாய்க்காமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்குவார்கள். ஃபீஹா ஃபீஹா அதிலே, அதிலே என்றால் அன்றைய இரவிலே இறங்குவார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குவார்கள். அப்ப அவங்களா இறங்குறாங்களா என்றால் அவங்களா இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் இறங்குகிறார்கள். பாருங்க, பிஇதினி ரப்பிஹிம் இறைவனின் கட்டளையின் பேரில், பிஇதினி ரப்பிஹிம் இந்த இடத்திலே இது சொன்னா கட்டளை, ரப்பிஹிம் ரப்புன் அல்லாஹ்வு ரப்புஹும் ரப்பிஹிம் அந்த ஹிம் என்று வாரது அந்த பின்னால வரக்கூடிய அந்த இலக்கணப்படிதான் அது ரப்பி ஹிம்டுவார் ரப்பு ஹும் என்று வந்திருக்கிறது. அப்ப ஹும் என்பது அவர்கள் என்று அர்த்தம். அப்ப பிஇதினி ரப்பிஹிம் இறைவனின் கட்டளையின் பேரில் இறங்குவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை அனுப்புகிறான், அந்த எல்லா மலாய்க்கமார்களும் இறங்குவார்கள். அவங்க இறங்குற நேரத்தில் என்ன செய்வார் தெரியுமா? மின் குல்லி அம்ரின் நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்குவார்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கக்கூடிய மலாய்க்காமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதாவது அந்த வருஷத்துக்குரிய பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டு வராங்களாம். அந்த வருஷத்துக்குரிய ஒவ்வொரு மனிதனுடைய இந்த வருஷம் இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட், இவனுடைய பொருளாதாரம் பிடிக்கும், இவனுடைய நன்மை தீமை பிடிக்கும், இவனுடைய சுகதுக்கங்கள் எப்படி இருக்கும், இவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு சந்தோஷம் வரும், பொருளாதார காசு பண விஷயங்கள் எப்படி வரும், நோய் நொம்பல விஷயங்கள் எப்படி வரும், இந்த வருஷத்துல சில நேரங்கள்ல அடுத்த நொம்பு வாரத்துக்கு முன் இவர் மூத்த போவாரா, எல்லா விஷயமும் இறங்கப்பட்ட அந்த விஷயமும் எடுத்துக்கொள்வார். அப்ப வரக்கூடியவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அன்றைக்கு இரவில் யாரெல்லாம் அமல் செஞ்சு கொண்டிருப்பாங்களோ அப்படிப்பட்டவர்களுடன் இந்த மலக்குகள் முசாபகா செய்வார்கள். இப்ப ஒன்றுமே இல்லாம அன்றைக்கு இரவு லைலத்துல் கத்ர் விளங்கில்ல நோன்பு விளங்கில் அப்படி ஒரு நம்முடைய மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இதுதான் இருந்தாலும் அவர்கள் விளையாட்டு, அவர்கள் போக்கு, அவர்கள் தன்மை, அவர்கள் நிலைமை, அப்படி அவரை கூட்டாளிமாரி அப்படி இப்படி போறவங்க அவங்களுக்கு அப்படி நஷ்டவாளி. நன்மை செஞ்சு கொண்டிருந்தவனுக்கு அவன் பெரிய பாக்கியசாலி. அந்த மனிதனுடைய எல்லா விஷயங்களும் கொண்டு வரப்படுமா? அதான் நாம எங்களுடைய முக்கியமான ஈமான் என்ன, நம்முடைய ஓட்டம் எல்லாம் கலா கதருடைய அடிப்படையில் ஓடும். இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நீங்க தனிப்பட்ட முறையில உலமாக்களிடத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேக விஷயங்களை கூட கேட்டுக்கொள்ளலாம். அதெல்லாம் கேட்கல, என்னட்டையும் கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம தேடி தேடி படிக்க வேண்டியது, எல்லா விஷயங்களையும் நாம படிக்கிறோம், எல்லாம் தேடுறோம், எல்லாத்திலையும் ஆய்வு இருக்குது. நாம இன்றைக்கு வந்து சாதாரண கேட்டு படிக்க முடியும், அல்லது இணையதளங்கள் மூலமாக கூகுள் மூலமாக படிக்கலாம். ஆனா அதோட படிக்கக்குள்ள கவனமா கொஞ்சம் படிக்கும், ஏன்னா வழிகட்ட சிந்தனை உள்ள கருத்துகளும் அதுல வரும். எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள், வழிகட்ட உளமாக்கல் என்று சொல்லக்கூடியவங்க அல்லது அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவங்க செய்திகளும் அதுல வாரதுனால நீங்க வளமையா படிச்சு போட்டு உங்களுக்கு விருப்பமான அசத்து மாற்ற தெளிவுகளை கேட்டுக்கணும். இப்ப பாருங்க, அப்ப அந்த எல்லா விஷயமும் கொண்டு வரப்படுது லைலத்துல் கத்ருடைய இரவில். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப தனசலுல் மலாய்க்கா மலாய்க்கா மார்கள் இறங்குவாங்க, வர்ரூஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க,
பிலிகா அன்றைய நாளிலே அன்றைய இரவிலே பீதினி ரப்பிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் வருவார்கள். மின் குல்லி அம்ரின் எல்லா விஷயங்களுடனும், எல்லா விஷயமும் என்னன்னா நடைபெற வேண்டிய அந்த ஒரு வருடத்திற்குரிய நடைபெற வேண்டிய விஷயங்களுடன் வருவார்கள். இந்த இடத்துல குல்லும் என்றால் எல்லாம் அல்லது அனைவரும், உயர்தினைக்கு பாவிச்சால் அனைத்தும் அனைவரும் அல்லது எல்லாம் என்ற அர்த்தத்திற்கு வரும் குல்லும். அம்ரு என்றால் விஷயம் காரியம், எல்லா விஷயங்களுடன் எல்லா காரியங்களுடன் வருவார்கள். இதனுடைய இந்த இடத்துல அனுமதி அல்லது வந்து கட்டளை என்ற அர்த்தம் வரும். அப்ப இவைகளை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அவங்க வருவாங்க. அப்ப வந்து அப்ப அவ்வளவுப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பட்ஜெட்டுடைய நாள் என்று சொன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம். மக்களுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன விலை குறையுமோ விலை கூடுமோ, அதே போங்க விவாதிப்பாங்க. அப்ப அதே போல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய விஷயங்கள் கொண்டு வரப்படுது, அதை பயன்படுத்தி கொண்டவன் வெற்றி அடைவான். இன்னும் இதில் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், அப்ப அன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால் சலாமுன். சலாம் என்றால் சாந்தி சமாதானம். சலாமுன் இதனுடைய அர்த்தம் சாந்தி நிலவட்டுமாக. அல்லாவே சொல்றான் சலாமுன். அந்த லைலத்துல் கத்ர் ஈக்கியதை நாம சொல்றோம் இல்லையா, வாழ்த்துக்கள். ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி போட்டு வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய முதலாவது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். இப்ப கல்யாணம் முடிக்க போறேன்னு வந்து சொல்றாரு, சார் நான் கல்யாணம் இப்படிதான் பேசிக்கிறது, அப்படியா, உங்களுக்கு முன்னாலே எனது வாழ்த்துக்கள். அல்ல என்ன பிறந்த நாள் என்று சொல்றாரு, இஸ்லாத்தில் பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஒரு மனிதன் சொன்னா நாம் என்ன சொல்றோம், என்னுடைய வாழ்த்துக்கள். அல்லது ஒரு தொழில் தொடங்க போறேன் சார், அல்லது தொழில் தொடங்க போறேன் ஹசரத், சரி அல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாம் பறக்க செய்வான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான். சலாமுன் சாந்தி நிலவட்டும், சாந்தி நிலவும் அன்றைய இரவில். அந்த சாந்தி என்பது இருக்கும் ஹத்தா மத்லல் ஃபஜ்ர், விடிய காலை உதயமாகும் வரை. ஹத்தான்னு சொன்னால் வரை என்ற அர்த்தம். ஹத்தான்னு சொன்னால் வரை, இது அரபினுடைய ஒவ்வொரு வார்த்தைகள். ஹத்தாண்ட வரை, மின் என்றால் விட, ஃபீ என்று சொன்னால் இலே அதிலே என்ற அர்த்தம். உள்ளவங்க திருப்பி தொடர்பு கொண்டு விஷயமும் இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ நாம இந்த அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில் சலாம், லைலத்துல் கத்ருடைய இரவில் சலாம் சாந்தி நிலவும். அது இருக்கும் ஹியண்டா, அது அந்த சாந்தி என்பது இருக்கும் ஹத்தா மத்லல் ஃபஜ்ர், விடிய காலை உதயமாகும் வரை. மத்தல என்றால் உதயமாகுதல், பஜ்ர் என்றால் அதிகாலை. இப்ப பஜ்ர தொழுகை சுப தொழுகை சொல்றோம் இல்லையா, அப்ப ஹத்தா மத்தலில் பஜ்ர், பஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும், பஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த சாந்தி என்பது, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் என்பது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பது என்ன செய்யும், நிலவிக்கொண்டு இருக்கும். அவ்வளவு மகத்துவமான ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவிலே நாங்கள் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்றோம். அப்ப நாம குர்ஆனுடைய மகத்துவத்தை வழங்குறோம், லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை நாம வழங்குறோம். இதுல முக்கியமா இதான் ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்கள் விளங்குறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இதோட அஞ்சு இந்த ஆயத்தோட இந்த சூரத்து முடியுது. இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும், அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய காலம். இப்போ இன்ஷா அல்லாஹ், அதாவது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள துல்ஹஜ்ஜு மாதத்தில் பிறந்துடும். துல்ஹஜ்ஜு மாதம் என்றால் ஹஜ்ஜினுடைய மாதம். அந்த துல்ஹஜ்ஜு மாதம் பிறந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய தலைப்பறையில் இருந்து பெருநாளுடைய பத்தாவது நாள் வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம் அதிவிசேஷமானது. அதாவது மற்றைய நாளில், இப்ப நாம இந்த நாள் அல்லாத வேற நாள தொழுகிற தொழுகைய அந்த நாளில் நீங்க தொழும்போது அல்லாத ரொம்ப விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிறான். மற்றைய நாளில் செய்யக்கூடிய திக்ரு நீங்க அந்த நாளில் செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப கண்ணியமா ஏற்றுக்கொள்கிறான். இது எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னால்,
அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்புரை தென்பற்றதில் இருந்து பெருநாளுடைய தினம் வரும் வரைக்கும் பெருநாள் தொடங்கி அதுக்கங்கள் ஐயாமு தஷ்ரீக்குண்டு மூணு நாள் இருக்குது அது வரைக்கும் உள்ள நாட்கள். இது குர்ஆனில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃஇ வல் வத்ர் என்று தொடங்கக்கூடிய அந்த சூரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் பத்து நாட்களின் மீது சத்தியமாக, பத்து நாள் என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள். அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, அருமையான ஒரு காலம் வருது, அந்த சீசனை நாம் பயன்படுத்தி கொள்ளும். எப்படி சஹாபாக்கள் நன்மை செய்ய எப்படி கிடைக்குமான்னு கேட்டாங்க இல்லையா, அப்ப நாமும் நமது மக்களுக்கு நாம சொல்றோம் அழகான ஒரு காலம் வருது, எங்களுடைய நேரம் காலங்களை எல்லாம் அதுக்கு ஒதுக்கி, அதாவது மற்றைய வேலைகளுக்கு கொஞ்சம் குறைக்கலாம், நஷ்டம் இல்லை, வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்திற்கு கொஞ்சம் நேரத்தை கொதிக்க குறைச்சு கொள்ளலாம், அல்லது வேறு வேலை வெட்டிகள் உள்ளவங்க அல்லது அயணம் பயணங்கள் உள்ளவங்க அவைகளை கொஞ்சம் குறைச்சி கொண்டு அவங்க இந்த பத்து நாளை பயன்படுத்தலாம். அப்போ பத்து நாளை பயன்படுத்துவது என்று சொன்னால் என்ன, விசேஷமான அமல்கள் ஏதாவது இருக்கிறான்னு சொன்னால், விசேஷமான அமல்கள் அல்ல, அல்லாவுக்கும் நீங்கள் வளமையா செய்யக்கூடியவைகளை சரியாக செய்யணும். அதில் நாம் என்ன செய்யலாம், அஞ்சு நேர தொழுகையும் இமாஜமாத்தோடு நிறைவேற்றுறது, முன்பின் சுண்ணத்துக்களை சரியாக நாம் செய்கிறது, லுஹா தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது. அதில் விசேஷமாக நபி அவங்க சொன்னாங்க, அதிகமாக தக்பீர் சொல்லுவது, அதாவது திக்ருகளை ஓதுவது, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். எங்களுக்கு தெரிஞ்சது தான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்வது. சஹாபாக்களுடைய வரலாற்றில் பார்த்தால் ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க பஜாருக்கு போய் பஜாரில் நின்று சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவாங்க. அப்படி சத்தம் போட்டு தக்பீர் சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களில் அற்புதமான ஒரு விஷயம், நிறைய அல்லாஹு அக்பர், அதை நாம பெருநாளைக்கு ஓதுறதுக்குதே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதுக்குள்ள அந்த எல்லாம் வந்துருது, அல்லாஹு அக்பர் வந்துருது, லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருது, அல்ஹம்துலில்லாஹ் வந்துருது. அப்ப இவைகளை நாம தனிப்பட்ட முறையில் சும்மா நாம் ஓதிக்கலாம், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் அவைகளை நோன்பு பிடிக்கலாம். தலைப்புறையில இருந்து புறை ஒன்பது வரைக்கும் பிடிக்க, ஒன்பது நாளில் நோன்பு பிடிக்க விருப்பம் உள்ளவங்களை நோன்பு பிடிக்கலாம், மற்றைய நாளில் நோன்பு பிடிப்பதை விட இது விசேஷம் கூட. அல்லது நான் ரெண்டு நோன்பு பிடிக்க போறேன், மூணு நோன்பு பிடிக்க போறேன்னு பிடிச்சு கொள்ளலாம். ஆனால் அரஃபாவுடைய தினம் பிறை ஒன்பதாவது நாளைக்கு நோன்பு பிடிக்கிறது முக்கியமான சுன்னத்து. அது வந்து உங்களுக்கு, அதாவது ஹதீஸில் வருது, உங்களுடைய கடந்த வருட பாவம் மன்னிக்கப்படும், நடைமுறையில் இருக்கக்கூடிய வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படும். அப்ப அந்த ரெண்டு வருட பாவம் மன்னிக்கப்படும் என்ற கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நோன்பு. இது பிறை ஒன்பதில் பிடிப்பது. இன்னும் ஒரு விசேஷம் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நோன்பு என்பது என்ன தெரியுமா, துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்புறையிலே இருந்து ஒன்பதாவது நாள். இதற்காக வேண்டி நீங்கள் நினைக்க கூடாது, இன்றைக்கு வந்து அதிகமாக சொல்லுவாங்க அரஃபாவுடைய தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் தங்குற நாள் தானே, அதுக்குத்தானே அரஃபாவுடைய தினம் என்பது என்று சொல்லுவாங்க. எங்களுடைய உலமாக்கள் இமாம்கள் அறிஞர்கள் விளக்கம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த பிறை என்பது எப்படி தெரியுமா, பிறை என்பது சவுதி அரசாங்கம் எப்போ பிறக்கின்றாங்களோ அவங்க அந்த ஒன்றாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டு ஒன்பதாவது நாளைக்கு தான் அரஃபாவில் ஹாஜிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே புறக்கண்டுட்டோம், சவுதிக்கு நாம் சொன்னோம்னால் எங்களுக்கு நாள் வித்தியாசமாக வருதுன்னு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் உலமாக்கள் சொல்வது என்ன தெரியுமா, பிறை ஒன்பது தான் அரஃபாவினுடைய நோன்பு. ஹாஜிகள் அரஃபாவில் தங்குற நாளாக அதிகமான நாட்களில் பிற ஒன்று எங்களுக்கு வித்தியாசமாக வரும். அதனால் கொஞ்சம் சில மக்கள் என்ன செய்வாங்க பாருங்கள், பெருநாள் கொண்டாட வேண்டிய நாளில் இவங்க நோன்பு பிடிக்கிறாங்க, இந்த உலமாக்கள் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான கருத்தல்ல. பிறை இங்கே எங்கே பிறக்கண்டாங்களோ ஒன்றாவது பிறையிலேருந்து ஒன்பதாவது பிறை அன்றைக்கு, அதாவது நோன்பு பிடிப்பாங்க.
நீங்க அதிகமா இந்த விஷயங்களை எங்களுடைய ஜெமியத்துல் உலமாவ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிறை கணக்கு அடிப்படையில நம்முடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய அந்த கணக்கை வைத்து இந்த விஷயங்களை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இதில் அதிகமான இந்த நான் சொன்ன மாதிரி நன்மைகளை செய்யலாம். அதே போல குர்பானுடைய விஷயங்களையும் அவைகளை நாம செய்தது, அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள்ல நன்மை செய்யறது, இதுல சதக்காக்கள், தர்மங்கள், சாப்பாடுகள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, உறுதுணிகள் எடுத்து கொடுக்கறது கூட நன்மைகள் தான். பெருநாளைக்கு கஷ்டப்படுற மக்களுக்காக வேண்டி இப்படியெல்லாம் நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அரும்பெரும் அருமையான ஒரு காலகட்டம், ஒரு வாய்ப்பு நமக்கு வருகிறது. பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள், அதை பயன்படுத்தாதவர்கள் அவர்களுக்கு தோல்வி அடைவார்கள். அது மட்டுமல்ல, இந்த லாபமும் இல்லாமல் போயிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்து எங்களுக்கு எல்லா விதமான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. சுபஹானல்லாஹி வபிஹம்தி, சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.